வணக்கம் கேமர்ஸ். இந்த வீடியோவில் ராக்ஸ்டர் கேம்ஸோட கரண்ட் டெவலப்மெண்ட் பற்றி பேச போகிறேன். அதாவது ஜிடிஏ 6 பற்றியும் புல்லி 2 பற்றியும் தான். இது வந்து டெவலப்மெண்ட்ல இருக்கா, என்ன ஸ்டேட்டில் இருக்குது, அப்டேட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்கலாம். ராக்ஸ்டர் 2021 ரொம்ப சூப்பராக பண்ணல. ரிலீஸ் பற்றி பேசுகிறேன் நான், அவங்க நடவடிக்கையே சொன்னேன். ஸோ ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் ஒரு ஈவெண்ட் நடக்குது, பெரிய ஈவெண்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணால் எதிர்பார்த்தாங்க, பட் ஒரு மொக்க ஷோ வச்சாங்க, அப்போ ஆரம்பிச்சது அவங்களுக்கு. அப்புறம் பெரிய இவெண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வர ஜிடிஏ ட்ரைலஜி வந்து ரீமாஸ்டர் பண்ணுறது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜிடிஏ 3, ஜிடிஏ வைஸ், ஜிடிஏ ஸ்டாண்டர்டைஸ் வந்து ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாம் அதை நினச்சோம், ஜிடிஏ 6 வரது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது, ரொம்ப கேட்டுட்டே இருக்காங்க. ஃபேன்ஸை கூல் டவுன் பண்ணால் இது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சோம். பட் காரணம் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு, காசுக்காக பண்ணியிருக்காங்க. சரி, கேமோட அந்த ஸ்டேட் வைஸும் சரி, அப்புறம் ப்ரைஸ் வைஸும் சரி, ரெண்டுமே காசுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ராக்ஸ்டாருக்கு வந்து நல்ல பேர் இருக்குது ஆக்சுவலாக கேமிங் இண்டஸ்ட்ரியில், பட் இருந்தாலும் அது வந்து கெடுத்துக்கிட்டாங்க அந்த ரிலீஸ் மூலமாக. பட் இப்போது ஜிடிஏ 6 பற்றியும் புல்லி 2 பற்றியும் நிறைய நியூஸ் வந்துருக்கு. பேட் நியூஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலாக, அதை பற்றி வீடியோ பேச போகிறேன். முக்கியமாக புல்லி 2 பற்றி, ஜிடிஏ 6 பற்றி நிறைய லீக்ஸ் வந்துச்சு ஆக்சுவலாக, பல லீக்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக லீக்ஸ் வந்து நம்ம 100% நம்பக்கூடாது, பட் இருந்தாலும் வர லீக்ஸில் வந்து உண்மையாக வந்திருக்கு, நிறைய சக்ஸஸ் ரேட் இருக்குது ஆக்சுவலாக. பட் சில லீக்ஸ் வந்து நம்ம நார்மலாக நம்ப முடியும். இது என்ன லீக் கேட்டிங்கன்னா, டெவலப்மெண்ட் லீக் தான். அதாவது டெவலப்மெண்ட் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு, டெவலப்மெண்ட் பற்றி லீக் வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். ஏன் கேட்டிங்கன்னா, எம்ப்ளாயிஸ் கூட வந்து கண்டிப்பாக இன்சைடர்ஸ் வந்து லிங்க் வச்சிருப்பாங்க. இன்சைடர்ஸ் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி சொல்லணும் ஆக்சுவலாக. கேமிங் இண்டஸ்ட்ரியில் பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பேசி கண்டுபிடிச்சிருவாங்க சில விஷயத்த. ஏன்னா வந்து ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, அவங்க ராக்ஸ்டாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், அதனால் வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போது டெவலப்மெண்ட் எப்படி இருக்குதுன்னா, கேஆட்டிக் சொல்கிறாங்க. அதுக்கு மீனிங் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப மோசமாக இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா டைமில் ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக, அப்புறம் வந்து கம்பெனி ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக டெவலப்பர்ஸ் வந்து அவங்க யோசித்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு டெவலப்மெண்ட் வந்து கேஓட்டிக்காக இருந்தால் அது டேரெக்டாக கேமில் தெரிய போகுது. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காருன்னா, ஆர்டிஸ்ட் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் யோசிச்சு பாருங்கள், அந்த ஆர்ட் நல்லா வருமா? கேம் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 10 பேர் 20 பேர் ஒர்க் பண்ண மாட்டாங்க, 300 பேரும், அப்புறம் வந்து பல ஃப்ரீலான்சர்ஸும் ஒர்க் பண்ண போகிறாங்க சேர்ந்து. அதனால் வந்து கண்டிப்பாக நல்ல கோஆர்டினேஷன் தேவைப்படும். இந்த மாதிரி கேஓட்டிக்காக இருந்தால் பெரிய பிரச்சனை தான். அடுத்தவோட வந்து புது லீக் கிடையாது. இது என்ன கேட்டிங்கன்னா, திரும்பி வைசிட்டி போக போகிறாங்க தானே. ஸோ வைசிட்டி போகிறனால நல்லா இருக்க போகுது. மியாமி மேப்பு, இது வந்து GTA 5 மேப்போட 3 times பெருசாக போக சொல்கிறாங்க. அது எவ்வளோ டோட்டலாக ட்ரூன்னு தெரியாது, பட் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா GTA ஆன்லைன் வந்து பெரிய மேப் இருந்தால் கண்டிப்பாக நிறைய பேர் இன்னும் விளாடுவாங்க. அது வந்து கண்டிப்பாக ராக்ஸ்டார் வந்து பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட், ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆவாங்கன்னு இவர் சொல்கிறாரு. கேமோட கிராஃபிக்ஸ் பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாதான், பட் இருந்தாலும் வேறு விஷயத்தில் வந்து டிசப்பாயிண்ட் ஆகலாம். இது வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக பெரிய பெரிய கேம்ஸ் இப்படி தான் ஆகுது. பேட்ல்ஃபீல்ட் 2042 ரீசெண்டாக பார்த்தோம், அப்புறம் சைவ் பங்க் பார்த்தோம், எல்லாம் டிசப்பாயிண்ட் பண்ண தான் இருந்திருக்கு. இது வந்து கேமே ரொம்ப மோசமாக இருக்கலாம், இல்லைனா குறிப்பிட்ட விஷயத்தை வந்து லேக் பண்ணலாம். ஃபேன்ஸ் ரொம்ப பிடிச்ச விஷயம் GTA 5ல இருந்துருக்கலாம், ஆனால் GTA 6 இல்லாமல் போகலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன், அது நிறைய பேர் இரிட்டேட் பண்ணும். நல்ல வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா, 2022 டிசம்பர் மாதம் வந்து ரிவீல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ ராக்ஸ்டார் வந்து E3 ஸ்கிப் பண்ண போகிறாங்க. E3 வந்து ஜூன் மாதம் நடக்கும். எப்பவுமே புது வருஷம் ஜூன் மாதம் வந்து பெரிய பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரும், முக்கியமாக வந்து பெரிய பப்ளிஷர் கிட்ட இருந்தாலும். ஸோ ராக்ஸ்டார் வந்து ஸ்கிப் பண்ண போகிறாங்க. பட் இருந்தாலும் இன்னொரு ஷோ இருக்க போது, கேம் அவார்ட்ஸ் தான். கேம் அவார்ட்ஸ் வந்து ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும். ராக்ஸ்டார் அதை டார்கெட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இன்னொரு லீக் வழியாக இல்லை, ஆக்சுவலாக ட்ரூ இஷ்யூ. அது ஒரு பெரிய கம்பெனி வந்து அந்த கம்பெனி இன்வெஸ்டர்ஸ்க்காக சில விஷயம் வந்து சொல்லுவாங்க, அந்த கம்பெனி பற்றி, முக்கியமாக பிளான்ஸ் பற்றி சொல்லுவாங்க, ஏர்னிங் கால்ஸ், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. இது மூலமாக சில விஷயம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. என்ன கேட்டிங்கன்னா, பெரிய பிளான் வச்சுருக்காங்க. இது வந்து 2023 இந்த வருஷத்தில் வந்து மார்க்கெட்டிங்க்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் வந்து ஆக்சுவலாக பெரிய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கேமிங் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா ராக்ஸ்டார் கேம்ஸோட வேலை வந்து பப்ளிஷ் பண்ணுறது, ராக்ஸ்டார் கேம்ஸோட ஸ்டுடியோவை வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து பப்ளிஷ் பண்ணாத, ஸோ நிறைய மார்க்கெட்டிங் விஷயம்லாம் இருக்குது. பேனர் அடிக்கிறது, அப்புறம் வந்து கமர்ஷியல் போடுறது, அதுபோல் பல விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட்டிங்கும் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பெரிய அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து தெரியுது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் மூலமாக. இந்த டோட்டல் ஃபண்ட்ஸை வந்து GTA 6 மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதிக வாய்ப்பு இருக்குது. இது நடக்க போதுன்னா கண்டிப்பாக டிசம்பர் ரிவீல் பார்க்க போகிறோம். ஸோ பெருசாக வச்சுருப்பாங்க ராக்ஸ்டாரு. இல்லை யூபி சாஃப்ட்வேர் ஃபார்மில் கூட யூஸ் பண்ணலாம். வருஷம் நடுவில் வந்து ஒரு சினிமா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் வருஷ கடைசியில் கேம் ப்ளே ட்ரெய்லர் காமிக்கலாம். அதுவும் நல்ல மூவ் தான். ஸோ GTA 6 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பக்கத்தில் இருக்க நினைக்கிறேன். 2022 வரத்துக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேம் பற்றி பேசியானோ புல்லி 2 தான். ஸோ புல்லி 2 பற்றி பேசும்போது பெரிய டிசப்பாயின்மெண்ட் காத்துட்ருக்கு. இது என்ன கேட்டிங்கன்னா, இதோட டெவலப்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, கேன்சலே பண்ணிட்டாங்களா கேமை? இதோட டெவலப்மெண்ட் வந்து ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் கூட பிகின் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் 2009 வந்து இது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களா? இது யார் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ் எம்ப்ளாயி. ஸோ டோட்டலாக நம்பலாம் அதை. பட் இருந்தாலும் புல்லி வந்து ஒரு பெரிய கேமு, ராக்ஸ்டார் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இப்போ ரிலீஸ் பண்ணால் கூட நிறைய பேர் விளாடுவாங்க, பட் இருந்தாலும் இது வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ ராக்ஸ்டாருக்கு வந்து முக்கியமான ப்ராஜெக்ட்லாம் இருக்குது.
இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி கண்டென்ட் சேனலில் போட்டிருக்கேன், அது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். கேமிங் கண்டென்ட்டும் இருக்குது, அப்புறம் ஹார்ட்வேர் கண்டென்ட்டும் இருக்குது, கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.